இருக்கிறீர்கள். அதனால் ஈர்ப்பு விதி உடனே களத்தில் குதித்து அப்பாடல் குறித்த அதிகமான சிந்தனைகளை உங்களுக்கு அள்ளி கொடுத்தது. ஒரு உற்சாகமான பாட்டை கேட்கும்போது பாருங்க, அதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து தன்னோட வாழ்நாள் முழுவதும் தன்னோட பாடல்கள்ல தன்னோட செயல்கள்ல எப்படி வச்சுக்கிட்டாருன்னா, ஒரு சுறுசுறுப்பா உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு நீங்க கேட்டா கூட சம்பாட் நம்ம இந்த பிறப்புல வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள வந்து இறைவன் வந்து படைச்சிருக்கிறாங்க, நம்ம வந்து ஹானஸ்டா செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் நமக்கு ரொம்பவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறத நீங்க உணரலாம். அதே சில பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா, மேபி நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன லவ்ட் ஒன்ஸ் இந்த பூமியில இருந்து அவங்க விடைபெற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா, கொரோனாவில ஆக்சிடென்ட்ல, அதை நினைக்கும் போதே நம்ம மனசு ஒரு மாதிரி இருள் கவரத நீங்க உணர முடியும். அப்ப எண்ணங்கள் தான் மகிழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் காரணம்னு சொல்றது, அதான் பட்டகாலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் சொல்லுவாங்க. அது நல்ல விஷயத்துக்காகவும் எடுத்துக்கலாம், கெட்ட விஷயத்துக்காகவும் எடுத்துக்கலாம். பட் இங்க ரகசியம் ஈர்ப்பு விதி எப்படி சொல்லுதுன்னா, உங்களுடைய எண்ணங்கள் ஒரு காந்தத்தை போல, ஒரு மேக்னெட் எப்படி ஒத்தவை ஒத்தவற்றையும் ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு காந்தம் வந்து எப்படி அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து ஈர்க்குமோ, அந்த மாதிரி உங்க எண்ணங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த அலைவரிசையோட ஃப்ரீக்வன்சி ஆகி அது மேட்ச் ஆகி அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். பட் அதுல உறுதியா இருக்கிறமா அந்த எண்ணத்தை நம்ம மேம்படுத்திட்டே வர்றோமாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்ப ஜான் அஸ்ரப் வந்து என்ன சொல்றாருங்கிறத பாக்கலாம். எஸ் கண்டினியூ சதீஷ். மனிதர்கள் என்ற முறையில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு என்ன வேண்டுமோ அது குறித்த எண்ணங்களை நம் மனதில் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பதோடு அதை குறித்த முழு தெளிவையும் நம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அப்படி செய்யும் போது பிரபஞ்சத்தின் சிறந்த நியதிகளில் ஒன்றை நாம் வழிபட்டு வரவழைக்கிறோம், அதுதான் ஈர்ப்பு விதி. நீங்கள் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுவீர்கள். நீங்கள் என்பது எதுவோ அதை உங்களை நோக்கி கவர்ந்தளிப்பீர்கள். நீங்கள் நினைப்பது எதுவோ அதை உங்களை நோக்கி கவர்ந்தளிப்பீர்கள். இது அப்சல்யூட்லி ட்ரூங்க. யங்ஸ்டர் வந்து விஜய் வந்து இருக்கிறப்பல நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன் ஆரம்பிக்கும் போது, ஒரு ஒரு படத்துல ஒரு லவ் சீன் வைக்கிறானே அவ பாடுறா திரும்பி பாப்பா பாரு அப்படின்னு சொல்றான் இல்லையா, அது ஒருத்தரோட எண்ணத்துல இருந்து உதிச்சதுதான், அதுதான் உண்மையும் கூட. அப்போ ஒரு இன்ஸ்டன்டான எண்ணத்துக்கே ஒரு ஒரு ஆக்ஷன் பார்ட் நடக்குது அப்படின்னா, அப்ப லாங் டேர்ம்ல நம்ம உருப்படி ஆகிறதுக்கு வளமா வாழ்றதுக்கு நம்மளோட எண்ணங்கள் தான் காரணம். எப்பவுமே அடுத்தவங்களை பத்தி பொறாமப்பட்டு இருந்தாவோ, அடுத்தவங்களை பத்தி குறை கூறி கொட்டு இருந்தாவோ, அது நீங்கள் விரும்புறீங்கன்னு பிரபஞ்சம் எடுத்துக்கும். சோ இனிமேல் நீங்க கவனமா இருக்க வேண்டியது எங்க தெரியுமா, உங்களுடைய எண்ணங்கள்ல நமக்கு வாழ்க்கையில எது வேணுமோ அதை நினைச்சுதான் நம்ம பேசணும், அதுபடிதான் நம்ம ஸ்போக்கன் வேர்ட்ஸ் இருக்கணும், நம்ம தாட் ப்ராசஸ் எல்லாம் சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நல்லதையே நினை, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 100% உண்மை, தீர்க்கமான உண்மை. அதை முடிச்சுட்டு இந்த நாள்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு ஏ உருப்பட மாட்டேன், ஏ நல்லா இருக்க மாட்டேன், அவனா அப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அது எல்லாம் முதல்ல உங்களுக்குள்ள ஆழ்மனத்துல ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை அது கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் 10 அடி முயற்சி செஞ்சா 16 அடி கீழே போறேன் அப்படின்னு எல்லாம் நீங்க புலம்புறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, உங்க எண்ணங்கள் இன்னும் தெளிவாக இருந்தா இருக்கும். மேற்கொண்டு இன்றைய உங்கள் வாழ்க்கை உங்களது கடந்த கால எண்ணங்களின் பிரதிபலிப்பு. அதில் நீங்கள் சிறந்தவை என்று கருதுபவையும் அப்படி கருதாதவையும் அடங்கும். நீங்கள் அதிகமாக யோசிக்கும் விஷயங்களே உங்கள் பால் ஈர்ப்பதால் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்திலும் எந்த எண்ணம் ஆக்கிரமிப்பாக இருந்து வந்துள்ளது என்பதை கண்டுகொள்வது மிகவும் எளிது. ஏனெனில் அவற்றைத்தான் நீங்கள் அனுபவித்து வந்துள்ளீர்கள். இதுவரை அப்படித்தான் இருந்து வந்துள்ளது. அதனால் இப்போது ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு வருவதால் அதன் உதவியுடன் எல்லாவற்றையும் உங்களால் மாற்ற முடியும். எஸ், இந்த புக் ஆரம்பிக்கும் போதே ஆத்தர் வந்து சொன்னார், மேலே அவ்வாறே கீழேயும் அவ்வாறே, கடந்து வந்த காலங்கள் என்னோட பிரதிபலிப்பு தான் நம்ம இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கிறது. அது எப்படி வேணா போட்டுங்க, அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு ஒரு விஷயம் நமக்கு தெரியாமலேயே இருந்திருக்கு, இன்னைக்கு இந்த கணம் இந்த சன்னம் அந்த விஷயம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது. சோ இனிமேல் நம்ம வந்து எண்ணங்கள்ல எண்ணத்துலதான் ஃபர்ஸ்ட் தோன்றுது, அதுக்கப்புறம் தான் அது வார்த்தையா மாறுது, அதுதான் அதுக்கப்புறம் பௌதீகமா பிராக்டிக்கலா பிரதிபலிக்குது. சோ இனிமேல் வந்து இனி வரக்கூடிய விஷயங்களை நம்ம மாத்திரக்கு தயாராகும். உங்கள் மனக்கண்ணில் ஒன்றை உங்களால் பார்க்க முடிந்தால் அது கண்டிப்பாக உங்கள் கைகளில் தவழும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்கள் மனதில் சிந்திக்க முடியும் என்றால் அதை உங்களது
ஆதிக்க எண்ணமாக மாற்ற முடியும் என்றால் அதை நீங்கள் உங்கள் வாழ்வில் கொண்டு வரப்போவது உறுதி. எஸ், இந்த இடத்துல சீக்ரெட் சிடியில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. என்னன்னா, உங்கள் மனக்கண்ணில் ஒன்றை உங்களால் பார்க்க முடிந்தால் அது கண்டிப்பாக உங்கள் கைகளில் தவழும். உதாரணத்துக்கு, உங்களோட மகனோ மகளோட திருமணத்தையோ நீங்க விசுவலைஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க, அந்த மண்டபம், அதனோட தோரணை, அதுக்கு வரக்கூடிய ஆட்கள், விஐபிஸ், உங்களுடைய ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மண்டபமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி நீங்க விசுவலைஸ் பண்ணீங்கன்னா சாட்சாத் அது அப்படியே நடக்கும். அதே வந்து என்ன போய் எல்லாம் நம்ம இந்த பிளானை பத்தி சொல்லும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு 10,000 ரூபா வந்துட்டா போதுங்க, பெரிய 1,00,000 எல்லாம் வந்து அது என்னால நம்ப முடியலைங்க. நீங்க நம்பல, அதனாலதான் அது 10,000த்தோட நிக்குது. இட்ஸ் அ ட்ரூ. நீங்க கனவுக்கு வந்து லிமிட்டே கிடையாதுங்க. உங்கள் மனக்கண்ணில் ஒன்றை உங்களால் பார்க்க முடிந்தால் அது கண்டிப்பாக உங்கள் கைகளில், ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காம பாருங்க, கண்டிப்பாக உங்கள் கைகளில் தவழும். ஒரு 10 பவுன்ல செயின் வேணும்னு நினைக்கிறீங்களா, அதை வந்து நீங்க 10 பவுன் செயின், அது கோல்டு, அதுக்கெல்லாம் விளக்கு இருக்கு, நம்ம போக போக அதை பார்க்க போறோம். ஒரு படிப்பாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், உங்களோட உடல் ஆரோக்கியமாகட்டும், எல்லா விஷயத்திலும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு காலில் அடிபட்டுருச்சு, அவ்வளோதான் என் லைஃபே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிங்கனாலும் உண்மை ரைட், இங்கிருந்து தான் எனக்கு கால் இன்னும் வலிமை பெற்று இன்னும் ஒரு மிகச்சிறப்பான இடத்துக்கு வந்து நான் வந்து என்னோட உடல் வலிமை பெற போகுது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் உண்மைதான். அப்போ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்கள் மனதில் சிந்திக்க முடியும் என்றால், அதை உங்களது ஆதிக்க எண்ணமாக மாற்ற முடியும் என்றால், அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போவது உறுதி, திண்ணம், அதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. எஸ், மைக் டூலி, நூலாசிரியர் மற்றும் சர்வதேச பேச்சாளர். அக்கோட்பாட்டை 3 வார்த்தைகளில் விவரிக்கலாம். எண்ணங்கள் பொருள்களாக பரிணமிக்கும் ஆற்றல் மிக்க இவ்விதியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எண்ணங்கள் பௌதிக பொருட்களாக பரிணமிக்கப் போகின்றன, உங்கள் எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கப் போகின்றன என்று உங்களுக்கு நீங்களே பலமுறை சொல்லிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆழ்மனதில் இறங்கட்டும், பின் உங்களது எண்ணங்கள் பொருட்களாக மாறிவிடும். சிலெல்லாம் கோயில் எல்லாம் மந்திரம் சொல்றத பாத்துருக்கீங்களா, போய் என்ன என் பேருக்கு அர்ச்சனை வைங்க, உங்க பேரை திரும்ப திரும்ப சொல்லி அதை வந்து ஆள் மனதுக்குள்ள விதைப்பாங்க. மகாலிங்கம், நாமஸ்ரேய, அந்த வீடு வாங்குற, அந்த நீங்க கிரக பிரவேசத்துக்கு மந்திரம் எல்லாம் நடத்துவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் அதுதாங்க. இதையெல்லாம் காசு பண்ணிட்டானுங்க நம்மால். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் இருக்கு, அந்த எண்ணங்களை தீர்க்கமா இருந்து அது நடக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்க தூக்கிட்டு அந்த கேசட்டை கழட்டி விட்டுட்டு, எஸ் இப்ப சதீஷ் எங்கிட்ட ஒரு ட்ரீம் ஷேர் பண்ணாப்ல, நீங்க நாளைக்கு கூட இந்த மீட்டிங்ல இருக்கிற நீங்க உங்களோட ட்ரீம் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்க, நாளை காலையில ஷேர் பண்ணுங்க. இதுக்காக நாளை காலையில கட் அடிச்சிடறாங்க, ஆஹா நான் இந்த மனுஷன் கேட்பானே நம்ம என்ன ட்ரீமை சொல்றது, அப்படியாவது உங்க மூளைக்கு வேலை கொடுங்க. ஏனால் அந்த மூளையில இருக்குது அவ்வளவு விஷயங்கள், உங்களுடைய எண்ணங்கள், அந்த ட்ரீமை பத்தி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நீங்க அந்த ட்ரீம் நடக்கலன்னா உங்க கண்ணுல தண்ணி வந்துடும். அப்படி ஒரு எமோஷனல் ட்ரீமை நீங்க கண்டுபிடிக்கும். எனக்கு கார் வாங்குறது ரொம்ப நாள் ட்ரீமா இருக்கு, நான் அதுக்காக வந்து திருட முடியாது, ஒருத்தங்களை ஏமாற்ற முடியாது, அதுக்கு எனக்கு சுட்டு போட்டாலும் வராது, அதுல நான் தீர்க்கமா இருந்தேன். அப்போ இந்த வியாபாரம் எனக்கு கை கொடுக்குங்கிறத ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல என்னால உணர முடிஞ்சது. ஆனா நான் 3% எழுதி வச்சேன் கார் வாங்குவேன், அப்ப எங்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது. ரியலா நான் வேலையில இருந்தப்போ கூட ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போய் தான் வச்சுக்கிட்டேன். நான் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் வெளியில போறதுக்கு ஒரு வண்டி வேணும்னா, நான் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு பயன்படுத்தின ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டேன். பட் பிலீவ் இட் நாட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சாந்தியக்காக்கெல்லாம் என்னோட ஸ்டோரி தெரியும். ஏன்னா அவங்ககிட்ட தான் ஒரு 2-வீலர் நான் செகண்ட் ஹேண்டாக வாங்கினேன் என் மேரேஜுக்கு முன்னாடி, பை திஸ் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்ங்கிறதுக்கு முன்னாடி அந்த கனவு எனக்கு உறுதியா இருந்தது. எக்ஸ்ட்ரா 4,000, 10,000, 5,000 வந்தால் இதை பண்ணிக்கலாம். அந்த ஃபினான்சியல் கால்குலேஷன், ட்ரீம், எவ்ரி திங் கம்மிங் டுகெதர், எல்லாமே சிறப்பாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. நடக்க போகிறது அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும். இதை மாத்திரக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு. அதுக்கு இந்த பிரிட் வேர்ல்டு வைட் இந்த ரகசியம் புக்கு தான். அப்போ என்ன சொல்கிறாரு, உங்களுடைய ஆற்றல் மிக்க இவ்விதியின் மூலமாக உங்களது எண்ணங்கள் பொருட்களாக பரிமரிக்கும். இன்னையிலேருந்து நீங்கள் திங்க் பண்ணுங்க, உடனே காலையிலேயே நடந்துருமான்னா நடக்கும், ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் 100% வந்து பிலீஃபாக இருக்கணும். 1 கோடி ரூபாய் என் அக்கௌண்ட்ல இருக்கணும் இந்த இயர்க்குள்ள அப்படின்ட்டீங்கன்னா, அது இயர்க்குள்ள நாளைக்கே வேணாலும் இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. யார் ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து மகாலிங்கம் இந்த கேஷை வந்து நீ வச்சிரு அப்படின்னு கூட சொல்லலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அதெல்லாம் பிரபஞ்சம் ஏற்பாடு பண்ணிட்டே இருக்கும். ஆனா அந்த எண்ணங்கள்ல நீங்க தெளிவா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது
பௌதிக பொருட்களாக, பௌதிகன்னா பிராக்டிக்கலா நீங்க காணக்கூடிய ஒரு பொருளாக, அது வைர நெக்லஸா இருக்கலாம், காலேஜ்ல நீங்க நம்பர் ஒன்னால வர்றதா இருக்கலாம், உங்க தொழில நீங்க யாரையுமே அடிச்சுக்க முடியாத ஒரு சிறப்பான இடத்துக்கு வர்றதா கூட இருக்கலாம். அது எல்லாம் தான், அதை நீங்கள் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் ஆம்பே கூட்டத்துல என்ன சொல்றாங்க, I am a diamond சொல்லி தான் முடிப்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அது என்ன டைமண்ட் நான் சத்தமா கூட சொல்ல மாட்டேன், நம்மளோட இலக்கு கிரவுன் அம்பாசிடர்ல நான் ஏன் டைமண்ட் சொல்லணும். உங்க எண்ணங்களை எப்பவுமே உயர்வா வச்சுக்கணும். அப்போ உங்க பிசினஸோ உங்களுடைய ஆர்கனைசேஷனோ உங்களை கைவிட்டு போகாது, அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம் ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னு. ஜான் அஸ்ரப், எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசையில் பயணம் செய்யும் என்பதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்வதில்லை. நம்மால் எண்ணத்தை அளவிட முடியும், ஆனால் நீங்கள் ஒரே எண்ணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருந்தால் நம்மால் எண்ணத்தை அளவிட முடியும். புத்தம் புதிய கார் உங்களிடம் இருப்பது போல, உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் பெற்றிருப்பது போல, நீங்கள் உங்களது கனவு நிறுவனத்தை கட்டி எழுப்புவது போல, உங்கள் ஆத்மார்த்தமான வாழ்க்கைக்கு துணையை கண்டுபிடிப்பது போல, அந்நிலை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தால் நீங்கள் தொடர்ந்து அந்த எண்ணங்களை குறிப்பிட்ட அலைவரிசைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மைங்க விஜய், அன்மேரிட் ஆகனே சிங்கிளா? விஜய் வந்து சிங்கிளா? விஜய்க்கு இங்க ஒரு அதாவது இதுல சொல்லியிருக்கான் பாருங்க, நம்மால் எண்ணத்தை அளவிட முடியும், அதனால் நீங்கள் ஒரே எண்ணத்தை மீண்டும் உங்களிடம் இருப்பது போல, உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் பெற்றிருப்பது போல, உங்களது கனவு நிறுவனத்தை கட்டி எழுப்பது போல, உங்களது ஆத்மார்த்தமான வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பது போல. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன். அந்த மகளிர் மட்டும் இதுல ரேவதி கேரக்டர் வந்து தன்னோட வாழ்க்கை துணை நலம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் போட்டு இருப்பாங்க. கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல இருந்த உருவமே வந்து கணவனா வந்து அமையும். அதான் கமலஹாசன் அந்த படத்துல அப்படி முடிப்பாங்க. அது படத்துக்காக இல்லைங்க, உண்மையும் அதுதான். அதை ஏன் நான் விஜய்க்கு உதாரணப்படுத்துறேன், மத்தவங்களுக்கு எல்லாம் மேரேஜ் ஆச்சு, கனிமொழி கூட இருக்காங்க இந்த இதுல. ஓகே, சிங்கிள். என்னன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணுங்கிறத நீங்க இப்பவே டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா அந்த ஆற்றல் உங்களுக்கு இறைவன் வந்து கொடுத்தாச்சு, இதுதான் என்னோட வாழ்க்கை துணைன்னு நீங்க இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி கேரக்டர் தான். ஆனா அதுல 1% கூட நீங்க அது ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைச்சீங்க, விடிஞ்சிச்சு போலும். அந்த தப்பை நீங்க பண்ணிடக்கூடாது. நீங்க என்ன மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா எப்படி வந்து சந்தோஷமா இருப்பீங்களோ, அந்த அன்பு ஆழ்மனத சக்தி உங்க பவர் ஆஃப் ஸ்போக்கன் இது அதையே உங்களுக்காக கட்டமைக்கும். இது மிகப்பெரிய ரகசியங்க இந்த புக்ல. அத பத்தி இனிமேல் தொடர்ந்து வரப்போகுது. நீங்க வாங்குற கார் கலர் கூட நீங்க சொல்லணும்னு சொல்றாங்க, நீங்க என்ன பிராண்ட் அனுபவிக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஷோரூமுக்கு போய் நீங்க வாங்கக்கூடிய காரை திறந்து அந்த காருக்குள்ள உட்காந்து அந்த பிராண்ட் நியூ காரோட ஸ்மெல் அப்படியே இன்ஹேல் பண்ணி, படத்துல எல்லாம் காட்டுறாங்க, நெகட்டிவ் ரோல் எல்லாம் காட்டுவாங்க, அந்த வில்லன் வந்து அப்படியே அப்படியே தம்பு கும்பலாம் அடிச்சுட்டு அப்படியே நினைப்பான். அவன் நினைக்கிறதும் நடக்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நல்லது எது கெட்டது எது, மதம் எது, ஜாதி எது, மனம் எது, நிறம் எது, குணம் எது, அதெல்லாம் தெரியாது. நீங்க எதை கேட்கறாயோ அதை வந்து பிரபஞ்சம் கொடுக்கும். அதை நான் அழகா உங்களுக்கு மேட்ச் பண்ற மாதிரி புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நாம நேத்து பேசணும், என்ன அலைகள் வந்து ஒரு டவர்ல இருந்து ஒளிபரப்பாது. நீங்க ஒரு விஜய் டிவின்னு ஒரு சேனல் பாக்குறீங்க, அந்த சேனலுக்கு இப்ப ரேடியோன்னா டியூன் பண்றீங்க, ஆல்ரெடி டிவில எல்லாம் டியூன் பண்ணி கொடுத்துட்றான், அதனால அந்த சேனல் கனெக்ட் அந்த பர்டிகுலர் பாட்டன் உங்களால பார்க்க முடியுது, எந்த தடையும் இல்லாம. ரேடியோ அப்படிதான், முன்னெல்லாம் நம்ம ஒரு ஸ்லோன் ரேடியோலாம் டியூன் பண்ணனா அந்த இதுக்கெல்லாம் போய் கரெக்டா டியூன் பண்ணி அதுலயே ஃபைன் டியூன் வேற ஒண்ணு கொடுத்துருப்பான். அந்த ஃபைன் டியூன் பண்ணும்போதுதான் உங்களுக்கு அந்த அலைவரிசை கிடைக்குது. அப்போ உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் பிரபஞ்சம் நடத்திட்டு இருக்கு தெரியுங்களா, அதை கண்டுபிடிச்சதெல்லாம் சயின்டிஸ்ட் அவங்க. அது விடுங்க, நீங்க அந்த அளவுக்கு திங்க் பண்ண வேண்டியதுல. அப்போ உங்களோட எண்ணங்களும் இந்த மாதிரிதான், உலகத்துல நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் எல்லாம் அலைவரிசையாவே இருந்துட்டு இருக்கும். அடுக்கடுக்கா ஒரு ஒரு பல கோடி மக்கள் இருக்கிற இடத்துல பல கோடி எண்ணங்கள் மறைஞ்சிடும். அதுல நீங்க எந்த எண்ணத்தை டியூன் பண்றீங்களோ அந்த எண்ணம் கரெக்டா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் போது அதுல விஷத்தை கலந்துட்டீங்கன்னா, அதனாலதான் சில பேர் எல்லாம் கடவுளையே வந்து என்ன கடவுள் 3 சாமி கும்பிட்ட என்ன, அவரு அந்த கடவுளை கும்பிட்டதுனால எனக்கு என்ன நடந்தது. ஏன்னா கடவுள் எந்த விதத்துலயும் அவருக்கு உங்களுக்கு பாரபட்சமே கொடுக்கல,
நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும் போது முடிக்கும் போது ஆனால் ஆனாலும் பிரச்சனை ஆனாலும் ஆனாலும் சொன்னீங்களே அந்த ஆனாலும் தான் நீங்க அதிகமாயிருக்கும். வேற எதுவுமே இல்லை, அதைதான் அவங்க சொல்றாங்க. நீங்க உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம், உங்க பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய டீம் ஆர்கனைஸ் பண்றவரா இருக்கலாம், என் டீம் எல்லாம் பெரிய டீம் தான், ஆனா அதுல நாலு பேர் சரியில்லைன்னு முடிஞ்சிச்சு கதை. ஸோ நீ எல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்த்தரணும், நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசணும். முனைவர் ஜோ விட்டாலே என்ன சொல்றாரு பார்ப்போம். எண்ணங்கள் அந்த காந்த சமிக்கு வெளியே அனுப்பி அவற்றுக்கு இணையானவற்றை உங்களிடம் ஈர்க்கின்றன. ஆக்கிரமிப்பான எண்ணம் அல்லது மனப்போக்குதான் காந்தம். ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே ஈர்க்கும் என்பது விதி. அதன் விளைவாக மனப்போக்கு அதை ஒத்த சூழ்நிலை கண்டிப்பாக தன்பால் ஈர்க்கும். எண்ணங்கள் காந்த சக்தி உடையவை. நீங்கள் சிந்திக்கும் போது எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசையில் பிரபஞ்சத்தினுள் அடும்புபடுகின்றன. அவை அதே அலைவரிசையில் உள்ள அனைத்து விஷயங்களையும் காந்தமென கவர்ந்திருக்கின்றன. பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படும் ஒவ்வொன்றும் மூலத்திற்கு திரும்பும். அந்த மூலம் நீங்கள் தான். அப்படி நீங்கள் அதை இப்படி பார்க்கலாம். தொலைக்காட்சி நிலையத்தில் ஒளிபரப்பு கோபுரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறிப்பிட்ட அலைவரிசையில் ஒளிபரப்புகிறது என்பதை நாம் அறிவோம். அவை உங்களிடையே தொலைக்காட்சி பெட்டியின் படங்களாக மாற்றம் அடைகின்றன. நம்மில் பலருக்கு அது எப்படி இயங்குகிறது என்பது தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட படைக்காட்சியை பார்க்க குறிப்பிட்ட அலைவரிசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். அதுபோல நீங்களும் ஒரு மனித ஒளிபரப்பு கோபுரம் தான். இன்று உலகில் இருக்கும் எந்த ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பு கோபுரத்தையும் விட உங்களது சக்தி வாய்ந்தது. உங்களுடைய ஒளிபரப்பு உங்களது வாழ்வை படைக்கிறது, இந்த உலகை படைக்கிறது. நீங்கள் ஒளிபரப்பும் உங்களது எண்ணத்தின் அலைவரிசையை நகரங்களுக்கு அப்பால் நாடுகளுக்கு அப்பால் உலகிற்கு அப்பால் சென்றடைகிறது. அது பிரபஞ்சமெங்கும் எதிரொலிக்கிறது. உங்கள் எண்ண ஒளிபரப்பிலிருந்து நீங்கள் பெறும் காட்சிகள் உங்கள் வரவேற்பை தொலைக்காட்சி திரையில் இடம்பெறும் ஒன்றல்ல. வரவேற்பறை தொலைக்காட்சி திரையில் இடம்பெறும் ஒன்றல்ல. அவை உங்களது வாழ்க்கை காட்சிகள். உங்களது எண்ணங்கள் அந்த அலைவரிசையை உருவாக்குகின்றன. பின்னர் அவற்றை ஒத்த விஷயங்களை அதே அலைவரிசையில் கவர்ந்தளிக்கின்றன. பின்னர் அவை உங்களது வாழ்க்கை படங்களாக மீண்டும் உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகின்றன. உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது மாற்ற விரும்பினால் முதலில் நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அலைவரிசையை மாற்ற வேண்டும். எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் அதை மாற்றிக்கொள்ளலாம். மன ஆற்றலும் துடிப்புகள்தான் இருப்பதிலேயே மிகவும் சிறந்தவை. ஆனால் அவை இருப்பதிலேயே சக்தி வாய்ந்ததாக விளங்குகின்றன. அதனால் அவை இருப்பதிலேயே அதிக சக்தி வாய்ந்தவையாக விளங்குகின்றன. சார்லஸ் ஹானஸ். இதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம இதை பத்தி பேசணும். நம்ம எப்படி ஒரு ஒளிபரப்பு ஒரு தொலைக்காட்சி நிலையம் ஒளிபரப்பு எப்படி நடக்குதுங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஆக்கிரமிப்பான எண்ணம் அல்லது மனப்போக்கு தான் காந்தம். ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே ஈர்க்கும் என்பது விதி. அதன் விளைவாக மனப்போக்கு அதை ஒத்த சூழல்களை கண்டிப்பாக தன் பால் ஈர்க்கும். உண்மைங்க. சார்லஸ் ஹானஸ் என்றவர் 1866 பிறந்தவர். வருஷத்தை கவனிங்க, 18th century வாழ்ந்த மனிதர் இதை பத்தி சொல்லியிருக்க. எங்கிருந்து எடுக்கிறான்னு பாருங்க. சும்மா ஒரு புக்கை அப்படியே பிளைனா படிச்சுட்டு போறதுல. அப்ப இந்த நூலாசிரியர் நமக்காக எவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்கிறாருங்கிறது இதன் விளைவா அவங்களுக்கு புரியும். எண்ணங்கள் காந்த சக்தி உடையவங்கிறத பத்தி பேசணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எப்படிப்பா அதெல்லாம் நடக்கும் நீ சொல்றதெல்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜோசிகாரனும் இந்த வாஸ்து பண்றவனும் நம்மளை வச்சு காசு பண்ணது இதுதான். என்ன தெரியுங்களா, நீங்க ஜோசிகாரங்கிட்ட ஏன் போய் மதிப்பாயங்கிறீங்க தெரியுமா? ஏன்னா அவரை நீங்க முழுசா நம்புறீங்க. ஆஸ்தான சோசியர்னு அவரை நம்புறீங்க. அவரு தான் இந்த இடத்துல உங்களுக்கு பிரபஞ்சம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால என்ன சொல்றாரு, நீங்க காலையில போய் பிள்ளையாருக்கு விளக்கு போட்டுவாங்க, சாயங்காலம் ஆனா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா நம்ம கரெக்டா அதை டிசிப்ளினா போயிட்டு ஜோசிகாரர் சொன்னதெல்லாம் நடக்குதுன்றீங்களே ரகசியம் தாங்க அது, வேற எதுவுமே கிடையாது. உங்க சமையல் கட்டம் மாத்திக்கிறதுனாலயோ அக்னி மூலையை ஏன்னா உங்க எண்ணங்கள்ல போட்டுறீங்க, ஓ அக்னி மூலை சரியில்லையாட்டுறது, நிலவு சரியில்லையாட்டுறது, வர்றவன்னா ரெண்டு வாட்டி சொல்லிட்டானா போகுது. இப்படி இருந்ததுன்னா உங்க வீட்டுல தொல்லை இருந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னா உங்க மனசு முழுவதும் அந்த பிரச்சனையே திங்க் பண்ணுது. அப்ப உங்களுக்கு என்ன திரும்ப திரும்ப கிடைக்கும், பிரச்சனை தான் கிடைக்கும். நோனோ, நான் இருக்க அன்னைக்கு மனிதன் எப்படிங்க வாழ்க்கை தொடங்கினா, ஆதாம் ஏவாள் தொடங்கின காலகட்டத்திலிருந்து மனிதன் வாழ்க்கை எப்படி தொடங்கினான், தொடர்ந்து தன்னை மேம்படுத்திக்கிட்டே வந்தான்.
ஆனா ஒரு சிக்கல்ல வந்ததையும் தனக்குன்னு வந்து ஒரு அமைப்புகளை உருவாக்கிட்டான் தொழில் ரீதியா. இவன் ஜோசிகாரன், இவன் நகை செய்யறவன், இவன் வந்து நூல் நெய்யறவன் அப்படின்னு தொழில் ரீதியா பிரிச்சுக்கிட்டான். அதுல தன்னோட தொழில் சிறப்பா வளர்றதுக்காக ஒரு மைண்ட் செட்டை உள்ள கொடுத்தான். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல நாத்திகம் இருக்குதா? கிடையாது. பிரபஞ்சங்கிறது ஒரு விதி இருக்கு. அந்த பிரபஞ்ச விதியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனமோ மதமோ மொழியோ இதெல்லாம் தடையில்லை. நீங்க எந்த நாட்டுல வேணா இருக்கலாம், நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா வேணா இருக்கலாம். எப்படி தொலைக்காட்சி பெட்டியில நீங்க படம் பாக்குறது, அதுக்கு பின்னாடி நடக்கிற விளைவு உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு? கண்டிப்பா தெரியாது. அதுல நூத்துல ஒருத்தருக்கு யாரோ ஒரு சயின்டிஸ்டுக்கு மட்டும் அந்த விஷயம் விளங்குது. அப்ப இனிமேல் அது சாதாரண மனிதர்களும் விளங்கிக்கலாம். என்னன்னா நம்மளோட எண்ணங்கள்ல நம்ம தெளிவா இருந்தோம்னா நம்ம அலைவரிசைய நம்ம ஒரு மனித ஒளிபரப்பு கோபுரம்னு சொல்றாங்க. நீங்க தான் அதை டெலிகாஸ்ட் பண்றோம். நீங்க எதை அந்த சிக்னலை கவனிங்க, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள். அதனாலதான் நீங்க பிரைட்டா இருந்தீங்கன்னா இந்த நெகட்டிவான ஆட்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விலகி போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷப்படுங்க. எப்ப பாரு புலம்புறது, இது சரியில்லைன்னு அழுதுட்டே இருக்கு. அழுது ஒடிச்சிட்டு இருந்துட்டு இருக்கிற நபரோட இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே அதே மாதிரியே. நான் லாஸ்ட் வீக் ஒருத்தருகிட்ட பேசிட்டு இருக்கும் சொன்னாங்க, சார் அவங்களோட எண்ணங்கள் கூட நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு சோகமான கீதத்தை கேட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தைய, எப்படி எல்லாம் சீர்கிட்டு போகக்கூடாதோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கேட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம குழந்தைகளோட வளர்ப்புல இவ சரியில்லை, அவ ஓடிட்டான், இவ அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், நம்ம குழந்தைக்கும் அப்படி ஆயிருமான்னு நினைச்சீங்க, ஃபினிஷ். இந்த எண்ணங்களை வந்து நம்ம மடைமாற்ற தெரியணுங்க. அந்த அலைவரிசையை நீங்க மாற்ற தெரியும். வாழ்க்கை படங்களாக உங்களுக்கே மீண்டும் ஒளிபரப்பப்படுகின்றன. உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது மாற்ற விரும்பினால் முதலில் நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அலைவரிசையை மாற்றுங்க, மாற்ற வேண்டும். எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் அதை மாற்றிக்கொள்ளலாம். Today, I feel great. I feel just wonderful. இன்னைக்கு சுசீலாக்கா ஒரு விஷயத்துக்காகவே ஒரு நாள்ல இதை உணர முடியும்னா வாழ்நாள் முழுவதும் எறைய வேண்டுமோ அதை மட்டுமே சிந்திக்கலாமே. ஏன் இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்? உங்களுக்கு ஒரு டெத் நியூஸ் வந்தா கூட அதை மேலோட்டமா தான் வச்சுக்கணும். அதை எடுத்து உள்ள வாங்கி அந்த எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பி, தானும் குழப்பி, குடும்பத்தையும் குழப்பி, குடும்பத்துல யாருமே மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழலை கொண்டு வந்துடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாப் டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை எல்லா விதத்திலும் அபரிமிதமாக இருப்பதற்கான கற்பனை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதை ஈர்ப்பீர்கள். அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடமும் தப்பாமல் வேலை செய்கிறது. செழிப்புடன் வாழ்வதாக நீங்கள் சிந்தித்துக் கொள்ளும் போது ஈர்ப்பு விதியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை ஆற்றலுடனும் தன்முனைப்புடனும் நீங்கள் தீர்மானித்துக் கொள்கிறீர்கள். அது அவ்வளவு சுலபம். அப்படியானால் ஏன் ஒவ்வொருவரும் தங்களது கனவு வாழ்க்கையை வாழ்வதில்லை என்ற கேள்வி எழுவது இயல்புதான். அழகா சொல்றாரு என்னன்னா, ஏய் நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, இன்னையில இருந்து உங்கள் வாழ்க்கை எல்லா விதத்திலும் அபரிதமாக இருப்பதை. 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குதா, 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஃபேண்டாஸ்டிக், அருமையா என் கடன் எல்லாம் தீர்ந்துருச்சு, நான் அதை தீர்க்கறதுக்கு தான் என்ன உயிரோட வச்சிருக்காங்க இறைவா. யாருகிட்ட இருந்தும் ஒரு சுச்சுவேஷன்ல அந்த கடன் வந்தது கூட என்ன தெரியுங்களா, நம்மளோட எண்ணங்கள் தான். ஓ தொழில் நமக்கு முன்ன மாதிரி இல்லை, இது இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, இனிமேல் நம்ம தொழிலே நடக்க முடியாதுன்னு நீங்க சிந்திக்கிறீங்க இல்லையா, அந்த எண்ணங்களை முதல்ல தூக்கி போடுங்க. அது மற்றவருக்கு இருக்கலாம். நீங்கள் சிறப்பானவர், நீங்கள் யுனிக், நீங்கள் செழிப்புடன் வாழ்வதாக நீங்கள் சிந்தித்து கொள்ளும் போது ஈர்ப்பு விதியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை ஆற்றலுடனும் அபரிமிதத்துடனும் எஸ் மாற்ற முடியுங்கிறதா ரகசியம் சொல்றேன். தன் முனைப்புடனும் தீர்மானித்துக் கொள்கிறீர்கள். அது அவ்வளவு சுலபம். அப்படியானால் ஏன் ஒவ்வொருவரும் தங்களது கனவு வாழ்க்கையை வாழ்வதில்லை என்ற கேள்வி எழுவது இயல்புதான். அது ஏங்கிறது இப்ப பார்க்க போறோம். எஸ் எப்போதும் நல்லவற்றையே கவர்ந்தெழுங்க. பிரச்சனை இங்குதான் உள்ளது. பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டாம் என்பதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பின்னர் மீண்டும் மீண்டும் அந்த வேண்டாத விஷயங்களே ஏன் வருகின்ற என்று வியந்து கொண்டிருக்கின்றனர். தாங்கள் விரும்பியவற்றை மக்கள் பெறாதிருப்பதற்கான ஒரே காரணம் அவர்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை விட தங்களுக்கு எது வேண்டாம் என்பது குறித்து அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பதுதான். நீங்கள் சிந்திக்கும் எண்ணங்களை உற்று கவனியுங்கள். நீங்கள் சிந்தும் வார்த்தைகளை உன்னிப்பாக கேளுங்கள். இந்த விதி முழுமையானது. எவ்விதமான தவறுகளுக்கும் இங்கு இடமில்லை. மனித குலம் இதுவரையில் சந்தித்த எந்த ஒரு கொள்ளை நோயை காட்டிலும் படுமோசமான தொற்று நோய் ஒன்று பல நூற்றாண்டுகளாக நம்மளிடையே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் எனக்கு வேண்டாம் என்னும் தொற்று நோய். தங்களுக்கு எது வேண்டாம் என்பதை குறித்து சிந்தித்து கொண்டு பேசிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு தங்களது பணம், தங்களது கவனம்,
முழுவதையும் அதில் குவித்து கொண்டு இருப்பதன் மூலம் மக்கள் இத்தொற்று நோயை பேணி வளர்க்கின்றனர். ஆனால் நம்முடைய இப்போதைய தலைமுறை வரலாற்றை மாற்றி எழுதப் போகிறது. ஏனெனில் அத்தொற்றிலிருந்து விடுதலை அளிக்க வல்ல அறிவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது உங்களில் இருந்து துவங்குகிறது. உங்களுக்கு வேண்டியதை குறித்து எண்ணுவதன் மூலம், பேசுவதன் மூலம் உங்களால் இந்த நவீன சிந்தனை இயக்கத்தின் முன்னோடியாக விளங்க முடியும். அருமைங்க. அதாவதுங்க, மனிதன் பிறந்ததுல இருந்து வளர்ற வரைக்கும் இன்னும் ஒரு வயசு முடியறதுக்குள்ளேங்க அவ எழுந்து நடக்க ஆரம்பிச்சதுல இருந்தே அப்படி நடக்காத விழுந்துருவ, அதை பண்ணிடுவ, எப்ப பாருங்க முடியாது, நடக்காது, இதை செய்யாத, அதை செய்யாத அப்படிங்கிற வார்த்தையை தான் அவன் கேட்டு வளர்றான். கரெக்டான அது வந்து எப்படின்னா, இன்னைக்கு கொரோனா நோய் காலத்துல வந்து நம்ம இருக்கிறோம். கொரோனா நோய் வந்து செத்தவங்களோட கேள்விப்பட்டு செத்தவன் தான் அதிகம் பாஸ். ஏன் அப்படின்னா, உங்க எண்ணங்கள் எப்ப நெகட்டிவ்குள்ள போச்சோ அப்போ உங்களோட ஒட்டுமொத்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். அது எப்படின்னா, நேத்து நான் பேசும்போது கூட சொன்னேன், ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, தலை நசுக்கி செத்த ஒரு இன்சிடென்ட் அப்படியும் பாக்குறீங்க, அன்னைக்குள்ள நீங்க சாப்பாட்டுல கை வைக்க முடியாது. தெரிஞ்சு பாருங்க எண்ணங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு, அந்த நினைவே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா, நம்ம நெகட்டிவான விஷயங்களை பாக்குறதோ கேட்கறதோ கூடாது. அழகா காந்திஜி மூணு பொம்மையை உதாரணப்படுத்தி சொன்னார், தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை பேசாதே. அது அந்த மூணு குரங்கு பொம்மை அதுதானே சொல்லுது. அது எவ்வளவு பெரிய ரகசியங்கிறது உங்களுக்கு இந்த ரகசியத்தை படிக்கும் போது புரியும். அதெல்லாம் மகான்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அததான் இன்னைக்கு சொல்றேன், தாங்கள் விரும்பியவற்றை மக்கள் பெறாதிருப்பதற்கான ஒரே காரணம், அவர்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை விட தங்களுக்கு எது வேண்டாம் என்பது குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் பெரிய நோய். எல்லாம் சொல்ற மகளே, எல்லாம் ஓகே, நீ எப்படி? எஸ், நானுமே கல்டிவேட் தான் ஆயிட்டு இருக்கிறேன். பட் அதனாலதான் இந்த பிசினஸ் வந்து எனக்கு அவ்வளவு பெரிய அபரிதமான வாழ்க்கை பயணத்தை எனக்கு கொடுத்துருக்குதுன்னு கூட நான் நம்புறேன். என் பங்காளிக்கு புரியாது, எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஐ தேங்க் டு காட் எவ்ரி டே, எவ்ரி சிங்கிள் மினி. ஏன்னா அந்த பேண்டமிக்ல ஒரு 2.5 வருஷமா காரை வெளியிலயே எடுத்துட்டு போகாம ஒரு 25 லட்சம் ரூபாய் என்னால சம்பாதிச்சிருக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நான் எடுத்திருக்கிற வியாபாரம் அண்டு நான் நம்புன இந்த பிரபஞ்ச விதி. அப்ப உங்களுடைய எண்ணங்களை நீங்க எப்பவுமே வந்து கவனமா இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய எண்ணங்களை, பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை, நீங்க சிந்தற வார்த்தைகளை கவனிங்கன்னு சொல்லியிருக்க பாருங்க. அப்போ இந்த தொற்று நோய் எப்ப போகும், இந்த கொரோனா பத்தி ஒருத்தர் செத்துட்டதை பத்தி ஒருத்தர் பண்ணவண்ணமா விவரிக்கிறானா, காத ரெண்டே மூடிக்கணும். அப்பா சாமி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அப்படிமா. சில பேர் எல்லாம் ரத்தம் போறதை பத்தி பேசினாவே மயக்க அடிச்சிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, பிளட் அவ்வளவு போச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல பிளட்டை பார்த்தாவே மயக்கம் போட்டுருவாங்க. என்ன தெரியுங்களா, அந்த எண்ணங்கள்ல வலிமை கிடையாது. அப்போ உங்க எண்ணங்கள் வந்து ரொம்ப வீக்னஸ் இஸ் டெத்னு சொல்றாரு விவேகானந்தர். அப்போ நம்ம வந்து எப்படி வச்சுக்கணும்னா, நம்மளோட எண்ணத்தை எப்பவுமே நம்ம தான் மடைமாட்டோம். சில நேரங்கள்ல நம்ம இவ்வளோலாம் பேசினாலும் கூட, ஆனாலும் கூட நம்ம சில இடங்கள்ல தவறு பண்ணுவோம். அப்ப அந்த தவறையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுதான் டேமேஜ், வேற எதுவுமே இல்லை. அப்போ இனிமேல் வந்து நம்ம நினைக்கிற விஷயங்களை, பேசக்கூடிய விஷயங்களை ரொம்பவுமே கவனம் எடுத்துக்கணுங்க. அடுத்தது பாப் டாய், நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லது என்று நினைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை பற்றியோ, அது வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லையா என்பதை பற்றியோ ஈர்ப்பு விதி சட்டை செய்வதில்லை. அது வெறுமனே தங்களது எண்ணங்களுக்கு ஏற்ப இயங்குகிறது. உதாரணமாக, நீங்கள் உங்களது கடன் தொலைகளை பற்றி சிந்தித்து கொண்டு அதற்காக நொந்து கொண்டிருந்தால், இத்தகைய சமிக்கைகளை தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறீர்கள். எனக்கு இருக்கும் கடன் சுமை குறித்து நான் கேவலமாக உணர்கிறேன். அதாவது, உங்களுக்கு நீங்களே அதை உறுதி செய்து கொள்கிறீர்கள், அதை உங்களது ஒவ்வொரு அணுவிலும் உணர்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது கடன் தொல்லை தவிர வேறு எது உங்களை வந்தடைய போகிறது? உண்மைங்க. ஒரு எஸ், அதாவது இதோட நம்ம நிறைவு செய்வோம். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லது என்று நினைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை பற்றியோ, அது வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லையா என்பதை பற்றியோ ஈர்ப்பு விதி சட்டை செய்யாது. அது நீங்க நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம், அது வெறுமனே உங்களது எண்ணங்களுக்கு ஏற்ப இயங்குகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கடன் அது எவ்வளவு அழகா பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களது கடன் தொல்லைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டு அதற்காக நொந்து கொண்டிருந்தால், இத்தகைய சமிக்கைகளைத்தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறீர்கள். உங்களுக்கு ஒரு மோசமான விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கடன் தான் இருக்கணும்னு இல்ல, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் இந்த கல்யாண கூட்டத்துல வந்து அவங்க மரியாதை குறைவா நடந்துட்டது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. சொல்லிட்டே இருங்க, சூப்பரா இருக்கும். தலை வலிக்குதுங்க, தலை ஏனோ பயங்கரமா தலை வலிக்குதுங்க. 10 பேர்த்துக்கு சொல்லுங்க, செம்மையா இருக்கும் தலைவலி, இன்னும் பிரபஞ்சமா இருக்கும்.
அப்போ எந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிற தகவல் இதுதான், எந்த விஷயமா இருந்தாலும் எது வேண்டுமோ, நீங்க எது வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, எது இருந்தா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ, அதை தவிர பிற எந்த விஷயத்தையும் நான் இனிமேல் பேச போறது இல்ல அப்படிங்கிற முடிவா இருக்கணும். 1 கோடி ரூபாய் கடன் இருந்தா கூட ஜம்முன்னு இருந்தார் சுந்தர வடிவேல். ஏன் தெரியுமா, அவரோட எண்ணத்துல ஸ்ட்ராங்கா வச்சிருந்தார், இந்த பணம் எங்கிட்ட விளையாடிச்சு, இந்த பணத்தை நான் விளையாட போறேன்னு சொல்லுவார் 12 மணிக்கு நடக்கிற மீட்டிங்ல. தட்ஸ் ட்ரூ. அவரோட பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்டு தான். அவரோட ஒய்ஃப் அவரை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டினாலும் கூட மிகப்பெரிய இந்தியாவில் உலக அளவில் ஒரு டைமண்ட்ங்கிறது வந்து உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பின் லெவல், ஆனுவலி 2.5 கோடி ரூபாய் இன்கம் கொடுக்கறது. அதெல்லாம் தாக்குங்க. அவர் கடனை பத்தியே சிந்திச்சுட்டு உட்காந்துருந்தார், கடன் ஆயிடுச்சு 1 கோடி ரூபாய் கடன் ஆயிடுச்சு கடன் ஆயிடுச்சுன்னு உட்காந்துருந்தாருன்னா குடும்பத்தோட சூசைட் பண்ணியிருப்பாங்க. அதான் நடத்தும். பட் இதெல்லாம் ஒரு மேட்டர்ல, இதெல்லாம் தூசு மாதிரி நடந்தது நடந்துருச்சு, நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பது நல்லவையாக இருக்கட்டும்னு அதான் சொல்லி வச்சாங்க. இந்த சமிக்கைகளை நீங்க மாத்தணும். இந்த வேர்ட்ஸ் வீட்டுக்குள்ள கூட நீங்க அதை பேசக்கூடாது. ஹியர் ஆஃப்டர் ஃபண்டாஸ்டிக் கிரேட் ஜாப், அருமையா போயிட்டு இருக்கேன், இதெல்லாம் இந்த வருஷத்தோட எல்லாமே முடிந்தது, அருமையா என்னோட ஒவ்வொரு நாளும் அற்புதமாக இருக்கு அப்படிங்கிற நினைவோட நீங்க அந்த நாளை தொடங்கணும். அதுக்காக தான் ரகசியத்தை காலையில படிக்கிறோம். அப்ப இந்த ரகசிய விதி, இது வந்து நான் சொல்லல, புத்தகத்துல இருக்கிறத நான் கொஞ்சம் என்னோட வாழ்க்கை அனுபவத்தோட கலந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுல உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். இனிமேல் நம்ம வீட்டுக்குள்ள நெகட்டிவ் பேசுறத கண்டிப்பா தூக்கி எறி எல்லாத்தையும். அதுக்கு அன்புஞ்ச ரூல் வந்தாலும், அந்த ரூல் வரும்போது அதை பத்தியும் நீங்க தெரியும்போது இதெல்லாம் ஒண்ணு சேரும். இதெல்லாம் மனசுல போட்டுங்க. முதல்ல எண்ணங்கள், ரெண்டாவது நீங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகள். அப்போ இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, உங்கள் கடன் தொல்லைகளை பற்றி சிந்தித்து கொண்டு அதற்காக நொந்து கொண்டிருந்தால் இத்தகைய சமிக்கைகளைத்தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறீர்கள். அப்ப பிரபஞ்சம் என்ன நினைக்கும், ஓ கடன் இருந்தா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க மாட்டிருக்குன்னு அதையே திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ எகைன் இந்த வாசகத்தை நினைங்க, பட்ட காலிலேயே படும் கெட்ட கூடியே கெடும். அப்ப இதுவும் உண்மைதானே, பட்ட காலிலேயே படும்னா நான் பண்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நல்லதாவே படும், மேம்பட்ட கூடியே மேம்படும்னு தானே அர்த்தம். அப்போ எண்ணங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய செயல்கள் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க, இருத்தலுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய எண்ணங்களை வலுக்கட்டாயமா மாத்துங்க. என்ன மாதிரி உணர்வுல இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்க ஓரம் கட்டிட்டு நல்லதை பத்தி மட்டுமே உங்களோட எண்ணங்களை வலுக்கட்டாயமா வாண்டடா. ஆஹா, சுசீலா இஸ் கிரேட், கோபால் இஸ் கிரேட், சதீஷ் இஸ் கிரேட், விஜய் இஸ் ஃபேண்டஸ்டிக், உனக்கு இருக்கிற நாலேஜ் மாதிரி யாருக்கு இல்ல, அந்த கர்வம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதுல அந்த பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட், நீங்க பேசும் போதே எதிராளி எப்படி நினைக்கணும்னா, விஜய் கிட்ட பேசினா கொஞ்ச நேரம் மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொன்னேன். கிரேட், நீ கூட வந்து ஒரு ஒரு உன்னதமான மனிதன் தான் அவனுக்கு உணர வைக்கணும். அதுக்குதான் அந்த பிரபஞ்சத்துல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாம் அழுதுகிட்டு சோகம் கொண்டாடி எல்லாம் பெரிய கோடீஸ்வரனோ அல்லது ஒரு ஒரு அபரிதமான சந்தோஷத்தையோ ஃபேமிலியில உருவாக்க முடியாதுங்க. நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, காசே இல்லாத போது சந்தோஷமா இருந்தா காசு வந்தப்ப பிரிஞ்சுட்டான், ஏன் பிரியறானா, எண்ணங்கள் தான் காரணம். எண்ணங்கள் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பத்தை மறுபடியும் நம்ம சம்பாதிக்க முடியும். சோ இந்த சிந்தனையோட இன்னைக்கு என் பகுதியை வந்து நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இதே அலைவரிசையில நம்ம சந்திக்கலாம்.